இப்ப இருக்கிற காலகட்டத்துல யாருமே படிச்ச படிப்புக்கான வேலை செய்யறது கிடையாது, அதுக்கு சம்பந்தமான தொழிலும் பண்றது கிடையாது. அப்படியே வேலை கிடைச்சாலும் அதாவது ரொம்ப நாள் வரைக்கும் பண்றது கிடையாது, குறிப்பிட்ட நாள் வரைக்கும் பண்ணிட்டு விட்டுருவோம். ஏன்னா இன்ட்ரெஸ்ட் எதுவும் இல்லாம அந்த வகையில பல பேர் அதிகம் அறியப்படாத வித்தியாசமான படிப்புகளை பத்தி தான் பார்க்க போறோம். இதுக்கு சம்பந்தமான படிப்பு படிச்சுட்டு இது சம்பந்தமா எந்த வேலைக்கு போகலாம், இதுக்கு சம்பந்தமான பிசினஸ் என்ன ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்றத பத்தி சொல்லிடுறேன். அதனால இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. பலரும் அதிகம் அறிந்திராத படிப்புகளை பத்தியும் அதுக்கு சம்பந்தமான வேலையை பத்தியும் தான் இந்த வீடியோல ஃபுல்லா பார்க்க போறோம். அதுல ஃபர்ஸ்ட் வந்து உணவு தொழில்நுட்பம். இது எந்த மாதிரியான படிப்புன்னு கேட்டீங்கன்னா, அன்றாட சாப்பிட்டு வரும் உணவு வகைகளின் தன்மையை மதிப்பீடு செய்யும் படிப்பு இது. இந்த படிப்பு மூலமா இதுல எந்த மாதிரி விஷயத்தை கத்துக்கலாம்னா, உணவை பதப்படுத்துதல், அதன் தரத்தை மேம்படுத்துவதற்கான வழிமுறை கையாளுதல், பாதுகாப்பான முறையில பேக்கிங் செய்தல், பாதுகாப்பான முறையில சேகரித்து வைத்தல், விநியோகம் செய்தல் போன்ற விஷயங்களை கத்துக்கலாம். இந்த படிப்பை படிச்சு முடிச்ச பிறகு எந்த மாதிரி வேலைக்கு போலான்னு கேட்டீங்கன்னா, உணவுப் பொருள் உற்பத்தி தொழிற்சாலைகள்லயும், ஆய்வகங்கள், ஓட்டல்கள், குளிர்பான தொழிற்சாலைகள், அரிசி ஆலைகள், மதுபான தொழிற்சாலைகள் போன்றவற்றில பணியை வேலை பார்க்கலாம். இல்லாம உணவு சம்பந்தமான எல்லா வேலைக்கும் போலாம். பால் தொழில்நுட்பம், இதுல வந்து டெய்ரி டெக்னாலஜி எனப்படும், இது தற்போதைய காலகட்டத்துல மிகப்பெரிய மார்க்கெட்டை வந்து கொண்ட படிப்பா வந்து பார்க்கப்படுது. டெய்ரி டெக்னாலஜி அப்படின்னா இது உணவு தொழில்நுட்பம் மற்றும் செயலாக்கத்துறையின் ஒரு பகுதியாகும் இந்த படிப்பு. இது வந்து எதுக்கு சமமான படிப்புனா, பால் மற்றும் பால் சம்பந்தமான பொருட்களை தயாரிக்கிறதுக்கு பயன்படுது. இந்த படிப்புல எது சம்பந்தமா படிக்கலாம் கேட்டீங்கன்னா, பால் மற்றும் பால் தயாரிப்புகளை செயலாக பொறியியலோட தயாரிக்கிறான். இது வந்து பால் பொருட்களின் உற்பத்தி தர பகுப்பாய்வு ஆராய்ச்சி போன்ற தொழில்நுட்பங்களை உள்ளடக்கியிருக்கு. 3 ஆண்டுகள் கொண்ட இந்த படிப்பை முடிச்ச பிறகு பால் பொருட்களின் உற்பத்தி நிறுவனங்கள்ல வேலை பார்க்கலாம். மேலும் வந்து பால் பொருட்களை தயார் செஞ்சு சொந்தமாகவே தொழில் செய்யலாம், நிறைய வருமானமும் ஈட்டலாம். இவெண்ட் மேனேஜ்மெண்ட், எந்த ஒரு ஃபங்க்ஷனா இருந்தாலும் கரெக்டான பிளானோட அதை வழிநடத்தி போறதுலதான் அதோட வெற்றியை அடங்கியிருக்கு. இந்த மாதிரி ஃபங்க்ஷனை வந்து சிறப்பா நடத்தி முடிக்க கற்றுத்தரும் கல்வியா தான் அமைஞ்சிருக்கு இந்த ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட். திருவிழாக்கள், மாநாடுகள், வீட்டு விசேஷங்கள், சங்க நிகழ்ச்சிகள், இசை நிகழ்ச்சிகள் என எந்த விழாவா இருந்தாலும் மத்தவங்க நடத்துவதுல இருந்து தனித்துவமா மிளற வைக்கும் நுணுக்கங்களை வந்து 3 வருஷம் படிப்பா வந்து சொல்லி தராங்க. பெட்ரோலியம் இன்ஜினியரிங், இயந்திர யுகத்தேவ இயக்கும் இன்றியமையாத பொருளா வந்து எரிபொருள் மாறிடுச்சு. அது மாதிரி அது சார்ந்த படிப்புகளுக்கும் தனி மவுசே இருக்குது. கச்சா எண்ணெய், இயற்கை எரிவாயுவா இருக்கக்கூடிய ஹைட்ரோ கார்பன்களின் உற்பத்தி தொடர்பான படிப்பு தான் பெட்ரோலியம் இன்ஜினியரிங். 4 ஆண்டுகள் வந்து இந்த படிப்பை முடிச்ச பிறகு எந்த மாதிரியான வேலை இருக்கும்னா, எண்ணெய் நிறுவனங்கள், பெட்ரோலியம் சுத்திகரிப்பு நிலையங்கள் போன்ற எரிபொருள் சார்ந்த தொழிற்சாலைகள்ல வேலை பார்க்கலாம். பிராணிகள் பராமரிப்பு, வீடுகளில் செல்ல பிராணியை வளர்க்க ஆர்வம் காட்டுறவங்களுக்கு அவசியம் படிக்க வேண்டிய படிப்பு தான் இது. இது என்ன படிப்புனா, பெட் குரோமிங். சில பிராணிகள் வந்து சுகாதார குறைபாடுனால அந்த மாதிரி பிரச்சனையால ரொம்பவே பாதிப்படைஞ்சிருக்கும். அவற்றின் உணர்வுகளை வளர்ப்புகளால எளிதில் புரிஞ்சு கொள்ள முடியாத நிலை ஏற்படும். செல்ல பிராணிகளை வந்து எப்படி வளர்ப்பது, பராமரிக்க வேண்டும் என்பதை விவரிக்கும் இந்த படிப்பு. இப்பதான் இந்தியாவிலேயே மிகப்பெரிய வரவேற்பு கிடைக்க தொடங்கியிருக்கு. டீ டேஸ்டிங், உலகம் முழுவதும் மக்கள் விரும்பி வருகும் பானங்கள்ல தேநீருக்கு தான் முதலிடம். எந்த டீ ருசியாக இருக்கும் என்பதை அறிய நம்ம நாக்கோட தேடுதல் வந்து தொடர்ந்து கொண்டேதான் இருக்குது. எங்கு பயணம் மேற்கொண்டாலுமே அங்கு தயாரிக்கப்படும் தேநீர் வகைகளை ரசித்து ருசித்து பார்க்க பலரும் ஆசைப்படுவாங்க. டீ டேஸ்டிங் படிப்பு வந்து தேநீரை பருகி அதன் சுவையை வந்து மதிப்பீடு செய்யும் விதத்தை நமக்கு கத்து தருது. தோட்டக்கலை திட்டம், இதுல நர்சரி மற்றும் பண்ணை வீட்டு மேலாண்மை போன்ற படிப்புகள் வந்து உள்ளடக்கி இருக்குது. குறுகிய காலகட்டத்தை கொண்ட இந்த படிப்புல பல்வேறு விதமான செடிகளை வளர்க்கும் விதம் பற்றி கற்றுக் கொடுக்கறாங்க. மேலும் வந்து எந்தெந்த செடிய எந்தெந்த பருவங்களை வளர்க்கலாம்னு சொல்லி தராங்க. சாதாரணமான செடிகளை வளர்க்கும் தோட்டக்கலையில இவ்வளவு விஷயங்கள் இருக்குதா அப்படின்னு யோசிக்கிற அளவுக்கு சுவாரஸ்யமிக்க பல்வேறு விஷயங்களை வந்து ஆர்வத்துடன் தெரிஞ்சுக்கலாம். மவுண்டெய்னரிங், இயற்கையை நேசிப்பவங்க மேற்கொள்ளும் சாகச பயணமான மலையேற்றத்தை பத்தி எப்படி மேற்கொள்வது என்பதை கற்றுத்தருது இந்த படிப்பு. மவுண்டெய்னரிங் இதுல அலகட்ட பயிற்சிகள் வந்து இருக்குது. எந்த மாதிரியான விஷயங்களை கத்துக்கலாம்னா, மலையேற்றத்தின் பயணத்திலும் போது கருத்தில் கொள்ள வேண்டிய விஷயங்களை பத்தி விளக்கமா கத்து தராங்க. இதை படிச்சு முடிச்ச பிறகு வேலை இருக்குமான்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பா இருக்கு. இதை படிச்சு முடிச்சுமே பயிற்சியாளரை வந்து பணியில சேரலாம். இந்த மாதிரியான இன்ட்ரெஸ்டிங்கான கண்டென்ட் நீங்க ரெகுலரா பாக்கணும்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போற வீடியோ உங்களுக்கு உடனே நோட்டிபிகேஷன் வந்து சேரும்.